ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்குடல் சமையல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பட்டர் பன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பட்டர் பன் பண்ணுறதுக்காக இங்கே நான் வந்து ரெண்டு பன் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து பட்டர் பன் செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஒயிட் சுகர் வச்சு, இன்னொன்று வந்து நாட்டு சர்க்கரை வச்சு. அதுக்காக இங்கே ஒரு பவுலில் நான் ஒயிட் சுகரும் இன்னொரு பவுலில் நாட்டு சர்க்கரையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு தோசைக்கல் காய வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னை வந்து இந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி பாவு பன் தான் கிடச்சிருக்கு. நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ரவுண்ட் பன் கிடச்சா இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் ஐட்டம் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான். குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ஈவினிங் டைமில் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்கும். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம நடுவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் கரெக்டாக க்ரீம் மாதிரி இருக்கிற மாதிரி பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் சுகர் வச்சு செய்ய போகிறதுனால, நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். அதிகமாக ஸ்வீட் தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சுகரை சேர்த்துட்டு நம்ம வந்து பன்னை க்ளோஸ் பண்ணி, பன்னோட மேல் பக்கமும் அடிப்பக்கமும் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு, தோசை தவாலையும் கொஞ்சம் பட்டர் போட்டுவிட்டு நம்ம வந்து இப்போ பன்னை வந்து தோசை தவாலை போட போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த பட்டர் பன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, கொஞ்சம் அந்த அடியில் உள்ள பட்டர் ஃபுல்லாக பன்னை அப்சர்வ் பண்ணோன்னே நம்ம வந்து திரும்ப டேர்ன் பண்ணி அடுத்த சைடு போடணும். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பட்டர் வச்சுருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 5 to 10 minutes குழந்தைங்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பட்டர் பன் வந்து. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து அடுத்த பக்கம் இதை டேர்ன் பண்ணி போட்டுக்கிறேன். முதல்ல கீழே வச்சிருந்த பக்கம் வந்து நல்லா இப்போ செவந்து வந்திருக்கு. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணும் போதும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த இதில் இருக்கிற சுகரும் நடுவில் இருக்கிற பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளிலேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு வெளிலேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான பட்டர் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு எப்படி வந்து பட்டர் பன் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு பன்னில் வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதில் நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுத்து தூவிக்கிறேன். இப்போது இதுவும் வந்து நம்ம ஒயிட் சுகர் வச்சு எந்த மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் பண்ணணும். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செய்யும் போது ரெண்டுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டு இதுக்கும் உள்ள டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படிங்கிறவங்க, அதுக்கு ஆப்ஷனலாக வெல்லம் கூட பொடி பண்ணி நீங்கள் தூவிக்கலாம். சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி அந்த வெள்ளத்தில் இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஹீட்டில் வந்து அது உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். அந்த பட்டரோடு சேர்ந்து அந்த பட்டரோட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்ந்து நீங்கள் அதை டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளோட நாட்டு சர்க்கரை போட்ட பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் போட்டு செஞ்ச பட்டர் பன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே நீங்கள் லைட்டாக சுகர் தூவிட்டு நடுவில் பட்டர் வச்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டான சுகர் போட்ட பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட நாட்டு சர்க்கரை பண்ணு வச்சு பண்ண பட்டர் பண்ணும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தூவி பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பட்டர் பன் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண பட்டர் பன் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.